பிரசன்னத்தில் நாம் இருப்பது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், சந்தோஷமான ஒரு நேரம். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிற இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த தேவாதி தேவனை நாம் உயர்த்த போகிறோம், பரிசுத்த தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர்கள் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் நம் நடுவிலே பிரசன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். உடனே உம்மை
பலவீனத்திலே
இயேசு கிறிஸ்துவின் பலன். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா, சந்தோஷப்படுகிறேன். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் நம்மை சூழும் பொழுது, உபத்திரவங்கள் நம்மை மோதும் பொழுது, நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் யாக்கோபு குறித்து வேதம் விதமாய் சொல்லுகிறது. யாக்கோபு கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், என்னுடைய கூப்பிடுதல் அவர் செவிக்கு ஏறவில்லை. ஹல்லேலூயா, என்னுடைய கூப்பிடுதல் அவர் செவிக்கு ஏறவில்லை. என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று அவர் சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதற்கு மறு உத்தரவு அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை பாருங்க, 28வது வசனம் யாக்கோபு 40, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ? நீ இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். நீங்க சோர்வான நிலையில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில வந்தது நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அகப்பட்ட நிலையில உற்சாகத்தை இழந்து, சோர்வை இழந்து, சோர்வான ஆவியே நான் நிரப்பப்பட்டு உற்சாகத்தை இழந்து, நீங்க ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே ஏன் என் செபத்தை நீங்க கேட்கல, ஏன் கூப்பிடுதல் உங்க செவிக்கு வந்து கேட்கலையா அப்படின்னு நீங்க ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷித்த அநாதி தேவனாகிய கர்த்தர் நான் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, அதை நீ அறிய வேண்டும். என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உன்னோடு கூட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. ஓ, உங்களுடைய சோர்வை விட்டு வெளியே வாங்க, கம் அவுட், சோர்வை விட்டு வெளியே வாங்க, அதை உதறி போடுங்க. நடந்த காரியங்களை, நடந்து முடிந்த காரியங்களையே யோசிச்சு யோசிச்சு நீங்க அதுல இன்பமுற்று அந்த காரியத்துல சந்தோஷப்படுகிற அந்த வாழ்க்கையை உதறி போடுங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஓ எஸ், கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார், உங்களுக்காக செய்வார். பலவீனங்களை குறித்து, உங்களுக்கு வருகிற போராட்டங்களை குறித்து, உங்களுக்கு வருகிற நெருக்கங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ ரீகா பாக்கா சந்தாடா ராபா ரியாந்தா நாமா ஷக்கா ராபா. அன்றைக்கு சோர்ந்து போய் சுரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொன்ன அப்படிப்பட்ட பெரிய தேவ மனிதரை பார்த்து கர்த்தருடைய தூதன் சொன்னாரு, ஆகாரத்தை கொடுத்து விட்டு ஆண்டு சொல்றாரு, எலியாவே நீ எழும்பி நட, எலியாவே நீ எழும்பி நட, ஆபாகா தாடாண்டா டாக்காடா சங்காடா ராபா, எலியாவே எழும்பி நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது, நீ இப்படியே சோர்வுக்குள்ள இப்படியே சோர்ந்து போன நிலையில உன் நடந்த காரியங்களை நினைத்து நினைத்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குன்றி கூனி குறுகி அமர்ந்து கொண்டிருப்பாயானால் உனக்குள்ளே வைக்கப்பட்ட வெளியேற பெற்ற
பட்ட அபிஷேகம் அது மகா பலனுள்ளது எதிரிகளை வீழ்த்துவதற்காக எதிரிகளின் கிரியைகளை அழிப்பதற்காக கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டே உன்னை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் எலியாவை எழும்பி நட ஓ எஸ் 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 அநேகர் கர்த்தர் பலப்படுத்துகிறார் ஓ நீங்க சோர்வை தூக்கி போடுங்க பவுல் சொல்றாரு அவருடைய கிருபை எனக்கு போதும் அவருடைய கிருபை எனக்கு போதும் கத்துடைய கிருபை எனக்கு போதும் அவருடைய பலன் எனக்கு போதும் அவர் நடத்துதல் எனக்கு போதும் அவருடைய கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா உமக்கு சிங்காசனம் உம்மை தூதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிசாசின் கிரிகளை அழித்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் என் கால்கள் இடறுகிறது என்று சொல்லும் பொழுது உங்க கிருபை என்னை தாங்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய அன்றைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க போகிறதற்காக நன்றி புது பலத்தோடு புதிய உற்சாகத்தோடு புதிய தெம்போடு இந்த நாளை சந்திக்க கர்த்தரனை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என் பிள்ளைகள் மேல உடைய கரம் இறங்கி வருகிறது அதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க என் கணவன் மனைவி பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறதுக்காக நன்றி ராஜா ஓ ஹல்லேலூயா பரிசுத்தரே பரிசுத்தரே ஹோலி காட் உம்மை உயர்த்துகிறோம் ஓ எஸ் ஆமா ஆண்டவரே ஆண்டவரே இதை பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள இல்லங்களுக்குள்ள தேவ மகிமை அளவில்லாமல் இறங்கி வருவதாக தேவ வல்லமை தேவ அக்கினி இப்பொழுது அளவில்லாமல் இறங்கி வருகிறது தேவ பிள்ளையே வருகிறது 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 இயேசுங்க வீட்டு முழுவதும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறது வீடு முழுவதும் தேவ மகிமை நிரம்பி வழிகிறது இதோ மகிமையினால் மூடப்படுகிறீர்கள் மகிமையினால் மூடப்படுகிறீர்கள் மகிமையானவர் மகிமையானவர் மகிமை தேவனானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நேராக வைத்து அவர் நடத்துவாராக ஓமக்கு நன்றி ஆண்டவரே ஓமக்கு நன்றி எங்களை தேவன் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்